Hello guys, welcome to module number 2.2 in BE8252 Basic Civil and Mechanical Engineering. In this video, we are going to see about building materials, the continuation parts from building material soil. Already we have seen soil, now we are going to see about stones. Stones are very very important topic in the field of construction engineering. Stone is nothing but karkal nu solluvanga, paarigal nu solluvanga, rocks. Ipdi ella vishayangaliyum sollapadudhu. Ana adoda நார்மலான கமர்ஷியல் நேம் என்னங்கிறதுனா ஸ்டோன், அதாவது பாறைகள் அல்லது கற்கள் அப்படிங்கிற வார்த்தைகளை குறிப்பிடப்பட முடியுது. ஸோ இதை பத்தி என்ன அப்படிங்கறத வி ஆர் கோயிங் டு சீ இன் திஸ் வீடியோ ரிகார்டிங் ஸ்டோன்ஸ். ஸோ ஸ்டோன்ங்கிறது என்னன்னா நேச்சுரலி அவைலபிள் மெட்டீரியல் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இட் இஸ் ஆப்டன் ஃப்ரம் ராக்ஸ், பாறைகள் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்துக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்டோன்னு சொல்றோம். இந்த ஸ்டோனே ஃபர்தரா டிசன்டிகிரேட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் சாயில்னு சொல்லுவோம். அது மக்கிப்போன உடைந்த கற்கள் தான் மண்ணாக மாறுது. அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலைக்கு பேர் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டோன். ஸோ இந்த ஸ்டோனுங்கிறதுக்கான நேச்சுரல் ரிசோர்சஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா மலைகள், பாறைகள், குன்றுகள். இயல்பாகவே ஒரு சில இடங்கள் பார்த்தீங்கன்னா பாறை சூழ்ந்த இடமா இருக்கும், நிலப்பரப்பே பாறை சூழ்ந்த இடமாக இருக்கும். அந்த பாறை சூழ்ந்த நிலகங்கள் எல்லாமே என்னன்னா நேச்சுரலாகவே அவைலபிளாக இருக்கக்கூடிய மெட்டீரியல். இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதான் பாக்குறோம். ஸோ இதுல இருந்து நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஸ்டோன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஸ்டோன்ஸ் இன்வால்வ் பண்ணும்போது வி ஹேவ் வேரியஸ் நம்பர் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஜியாலஜிக்கல் ஸ்டோன்ஸ், செகண்ட் பிசிக்கல். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஜியாலஜிக்கல்ங்கிறது பூலோக அமைப்பு படி, பூகோளம், சாரி பூலோகம்னு சொல்லிட்டேன், பூகோள அமைப்பு படி இருக்கக்கூடிய அமைப்புக்கு பேர் தான் ஜியாலஜிக்கல் ஸ்டோன்ஸ். அதுல இருக்கக்கூடிய இக்னிஷ் ராக், செடிமெண்டரி ராக், மெட்டமார்பிக் ராக். அதே போல பிசிக்கல் கிளாசிபிகேஷன், பிசிக்கல் கிளாசிபிகேஷன் இஸ் நத்திங் பட் அதோட பார்க்கும் போது அது எந்த தன்மையில இருக்கு அல்லது அதை ஒரு லோடுக்கு உட்படுத்தும் போது இருக்கக்கூடிய அதோட ஹார்ட்னஸ், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறது அதை ஒரு லோடுக்கு உட்படுத்தும் போது இருக்கக்கூடிய அந்த கிளாசிபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டிஃபைடு ராக், அன்ஸ்ட்ராட்டிஃபைடு ராக், ஃபோலியேட்டட் ராக் அப்படின்னு மூன்று வகைகள் இருக்கு. அதே போல கெமிக்கல் கிளாசிபிகேஷன், கெமிக்கல்னா வேதியியலுக்கு உட்படும் போது அல்லது ரசாயன மாற்றத்துக்கு உட்படும் போது ஏற்படக்கூடிய பிரிவுகள் என்னென்ன, அதுதான் என்ன பண்றோம்னா கெமிக்கல் கிளாசிபிகேஷன் சொல்றோம். அதுல சிலிஷியஸ் ராக், ஆர்ஜிலேஷியஸ் ராக், ஆர்ஜிலேஷியஸ் ராக் அப்படின்னு இரண்டு வகையில சொல்றோம். இது ஒவ்வொன்றத்தை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மூலமா அப்படியே ஜஸ்ட் ஃபார்வர்ட் ஆகி போயிட்டே இருப்போம். இந்த கிளாசிபிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தேவைப்பட்டா ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கங்க. இந்த கிளாசிபிகேஷன் தான் அப்படியே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டைப் அப்படிங்கிற வார்த்தைகளோ அந்த ராக்ல இருக்கக்கூடிய ஸ்பெசிபிக் டைமென்ஷனோ அந்த ராக்ல இருக்கக்கூடிய தனித்தன்மையோ அதை பத்தி தான் கேட்கப்படும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல. அதனால அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி தான் என்ன பண்ணிருக்கோம்னா இந்த வீடியோவை நம்ம குறிப்பிடப்பட்டிருக்கோம். ஸோ அதையும் தரவாக செக் செய்து கொள்ளவும். ஜியாலஜிக்கல் ராக், வாட் இஸ் மீன் பை ஜியாலஜிக்கல் ராக் அப்படின்னா பூகோள அமைப்பு படி இருக்கக்கூடிய ராக். அதுல அந்த அமைப்பு படி என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மூணு வகைகள்ல தான் இயல்பாகவே ராக் அப்படிங்கிறது காணப்படுறது இந்த மூணு வகைகள்ல மட்டும்தான் இருக்கும். இக்னியஸ் ராக், இக்னியஸ் ராக்ங்கிறது ஒண்ணும் இல்ல, எரிமலை மற்றும் மலைகள் அதுல இருக்கக்கூடிய அந்த கடுமையான பாறைகள் இருக்கு இல்லையா, அந்த பாறைகளுக்கு மேக்மா அப்படின்னு பேரு. அந்த எரிமலை குழம்பு மூலமா வர்றதோ அல்லது இயல்பாகவே மலைகள் மற்றும் குன்றுகள்ல இறுகி போயிருக்கக்கூடிய அந்த ராக்கை மேக்மான்னு சொல்லுவோம். அதுல இருந்து அந்த மாதிரியான ராக்குக்கு பேரு இக்னியஸ் ராக்குன்னு சொல்லுவோம். அதுல எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கிரானைட், கல்லுக்கெல்லாம் போடுவாங்க இல்லையா அந்த கிரானைட், பசால்ட், டால்ரைட் அப்படிங்கக்கூடிய பாறைகள், இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள் ஃபார் மேக்மா. அடுத்து செடிமெண்டரி ராக்ங்கிறது நத்திங் பட் டெபாசிஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆன் ப்ரீ எக்ஸிஸ்டிங் ராக், ஏற்கனவே இருக்கக்கூடிய பாறைகள் மேல டெபாசிஷன் ஆகும். என்னன்னு கேட்டீங்கன்னா மழை வெயில் இருக்கு இல்லையா, அந்த மழை வெயில், காற்று, அந்த நிலப்பரப்புல இருக்கக்கூடிய ஏர்ல இருக்கக்கூடிய அதிக பர்சன்டேஜ் போய் அதுல டெபாசிட் ஆகும். அல்லது மழை பொழியுது, அந்த மழையில உப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னா அந்த சால்ட் போய் அதுல ஒட்டும். அந்த சால்ட்டுக்கு பேர் தான் லைம்னு சொல்லுவாங்க, லைம், ஓகேவா, ஜிப்சம் அப்படின்னு சொல்லுவாங்க, கிராவல்னு சொல்லுவாங்க. இந்த கெமிக்கல் டெபாசிஷன் நேச்சுரலாவே போய் அந்த ராக் மேல படுது இல்லையா, பட்டு அது டெபாசிட் ஆகி டெபாசிட் ஆகி ஒரு படிமங்களா மாறுது. செடிமெண்ட்னா நத்திங் பட் படிமம் அப்படின்னு பேரு, படிமமாக இருக்கக்கூடிய ராக்னு பேரு. அடுத்து மெட்டமார்பிக், மெட்டமார்பிக் இஸ் நத்திங் பட் கிரேட் ஹீட் அண்ட் பிரஷர்டு ராக்ஸ். இப்ப நம்ம மேற்கூறிய இந்த இக்னியஸ் ராக்கோ அல்லது இங்கே இரண்டாவதாக கூறிய செடிமெண்டரி ராக்கோ அதிக ஹீட்லயும் அதிக பிரஷர்லயும் இருந்து உருவாச்சு அப்படின்னா அதுக்கு பேரு மெட்டமார்பிக் ராக். அந்த மெட்டமார்பிக்ங்கிறதுக்கு பேஸ் இக்னியஸ் ஆகவோ அல்லது செடிமெண்டரியாகவோ இருக்கக்கூடிய அந்த ராக்கு கால சூழ்நிலைகளின் காரணமாக, அதிக ஹீட்டின் காரணமாகவோ, அதிக பிரஷரின் காரணமாக மாறப்பட்டிருக்கும். அந்த ராக்குக்கு பேர் மெட்டமார்பிக் ராக். இதுல பெஸ்ட் எக்ஸாம்பிள் கேட்டீங்கன்னா ஸ்லேட், மார்பிள். மார்பிள்ங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், டைல்ஸ் ஈக்குவலண்டா தரை பகுதிக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா.
ராஜஸ்தான் கிரானைட் ராஜஸ்தான் மார்பிள் அப்படிங்கிறது கூட ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இல்லையா. ஸோ அந்த எக்ஸாம்பிளை நம்ம இதில் எடுத்துக்கலாம். ஆக மார்பிள் எதுக்கான எக்ஸாம்பிள்னா மெட்டமார்பிக்கு, ஜிப்சம் எதுக்கு எக்ஸாம்பிள்னா செடிமெண்ட்டு, கிரானைட் எதுக்கு எக்ஸாம்பிள்னா இக்னியஸ். ஸோ இந்த மாதிரியான வேர்டிங்ஸை கொஞ்சம் ஞாபகமாக வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால் அடுத்தடுத்த ஸ்டெப் போக முடியும். அடுத்ததாக ஃபிசிக்கல் ராக். ஃபிசிக்கல் ராக்கை பொறுத்த மட்டும் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, லோடு கொடுக்கும்போது ஏற்படக்கூடிய ப்ராப்பர்ட்டி. ஸ்ட்ராட்டிஃபைடு, ஸ்ட்ராட்டிஃபைடுனா ஒரு ராக்கை பிளக்கும் போது உடைக்கும் போது லேயர் லாகையாக பிரிஞ்சிச்சு அப்படின்னா அதற்கு பேர் ஃபிசிக்கல் ராக். அதில் எக்ஸாம்பிள் செடிமெண்ட் ராக்ல வரக்கூடிய ஜிப்சம் கிராவல், இது எல்லாமே செதில் செதிலாக வரக்கூடியது அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்ததாக அன்ஸ்ட்ராட்டிஃபைடு ராக். அன்ஸ்ட்ராட்டிஃபைட்னா உடைக்கும் போது தூள் தூளாக மாறுவது, கிறிஸ்டலைன் ராக்கா மாறும், அதன் பெயர் இக்னியஸ் ராக் அப்படின்னு பேர். இக்னியஸ் ராக்ங்கிறது நமக்கு எக்ஸாம்பிள் கிரானைட் இருக்கு, பசால்ட் இருக்கு. அடுத்ததாக ஃபோலியேட்டட் ராக். ஃபோலியேட்டட் ராக்ங்கிறது உடைக்கும் போது ஸ்பிளிட் இன்டு டெஃபினட் டைரக்ஷன், டெஃபினட்டான ஒரு டைரக்ஷன்ல என்ன ஆகும்னா உடஞ்சு அது தனியா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இருக்கக்கூடிய ராக்குக்கு பேரு ஃபோலியேட்டட் ராக். அதற்கான ஒரு எக்ஸாம்பிள் மெட்டமார்பிக் ராக். இப்போ மூன்றாவது டைப்னு ஒன்று இருக்கு நமக்கு கெமிக்கல் காம்போசிஷன், அதுல சிலிஷியஸ்ன்னு இருக்கு, ஆர்ஜிலேஷியஸ்ன்னு இருக்கு. சிலிஷியஸ் இஸ் நத்திங் பட் சிலிக்கா அதிகமாக இருக்கும். ஆர்ஜிலேஷியஸ்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா கிளே, அதுல இருக்கக்கூடிய என்னன்னு சொல்றது மாய்ஸ்டர், ஈரப்பதமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அதுல நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி காம்பினேஷனுக்கு பேரு ஆர்ஜிலேஷியஸ் அண்டு சிலிஷியஸ் ராக்ஸ் அப்படின்னு பேரு. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இதை ஒன்னா சொல்லிட்டு இருக்கோம். அடுத்ததாக குவாலிட்டிஸ் ஆஃப் எ குட் பில்டிங் ஸ்டோன். ஒரு ஸ்டோன் நல்லா இருக்கணும், எதுக்காக நமக்கு தேவை, ஒரு நல்ல பில்டிங்க்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த குவாலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்கணும். அது என்னென்ன குவாலிட்டிஸ்னு பாக்குறோம். கலர் மஸ்ட் நாட் பி அஃபெக்டட். என்ன கலர்ல இருக்கோ அந்த கலர் வெயிலையும் மழையிலையும் படும்போது கலர் மாறக்கூடாது. டியூரபிலிட்டி, எத்தனை வருடங்கள் ஆனாலும் நீடித்து உழைக்கணும். ஈஸி கார்விங், அதை உடைக்கிறதுக்கோ இல்ல செதுக்கிறதுக்கோ ஏதுவாக இருக்கணும். ஃபயர் ப்ரொடெக்ஷன், நெருப்புக்கு எந்த விதமான சேதம் நெருப்புப்பட்டாலும் டிஸ்டர்பன்ஸ் ஆகாம டிசின்டிகிரேட் ஆகாம உடையாம அது சம்பந்தப்பட்ட இருக்கிறவங்களுக்கு எந்த சேஃப்டி இஷ்யூஸும் வராம இருக்கணும். அடுத்ததாக ட்ரைனஸ், தண்ணீர் நீர் புகாத தன்மை அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா பாறைகள்ல வந்து நீர் கோக்க ஆரம்பிச்சிச்சுன்னா பாறைகள் உடைந்து போயிடும் அப்படிங்கறதுனால ட்ரையாக இருக்கணும், அதை நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். அடுத்ததாக குட் க்ரஷிங் ஸ்ட்ரென்த், எந்த அளவுக்கு லோடு கொடுத்தாலும் க்ரஷிங் ஸ்ட்ரென்த்ங்கிறது என்னன்னா உடையாமல் அதற்கு ஈடு கொடுக்கும் தன்மை, லோடுக்கு உடையாமல் ஈடு கொடுக்கும் தன்மைக்கு பேரு குட் க்ரஷிங் ஸ்ட்ரென்த். அடுத்ததாக குட் பர்சன்டேஜ் ஆஃப் வியர், வியருங்கிறது டியர் வியர் அண்ட் டியர் அப்படின்னு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா டிசின்டிகிரேட் ஆகிறது, தேய்மானம், தேய்மானத்துக்கு அதிகமாக என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈடு கொடுக்கணும். அடுத்ததாக குட் அப்சார்ப்ஷன் ரேட், நீர்ல எவ்வளோ நேரம் முக்கி எடுக்கப்பட்டாலும் அது அப்சார்ப்ஷன் அதாவது உறிஞ்சும் தன்மை கம்மியாக இருக்கணும். இதுக்காக நம்ம எதுக்கு சார் தண்ணியில கொண்டு போய் அதை முக்குறோம் அப்படின்னு கேட்கக்கூடாது. அது எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா மழையோ அல்ல வெள்ளத்திலேயோ நம்ம இருக்கக்கூடிய அந்த பகுதி சேதமடையுது, அந்த பில்டிங்ல நம்ம ஸ்டோன் யூஸ் பண்றோம்னா அந்த ஸ்டோன் அந்த நீர்லயே இருக்கு, அந்த சர்ஃபேஸ்லயே இருக்கு அப்படின்னா அது எந்த அளவுக்கு நீரை உறிஞ்சுதோ அந்த அளவுக்கு அந்த கல்லுக்கு டேமேஜ் ஜாஸ்தி. அப்போ நம்ம இருக்கக்கூடிய கல்லுங்கிறது அப்சார்ப்ஷன் ரேட் கம்மியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதுதான் இங்கே குவாலிட்டிஸ் கொடுக்குறாங்க. இப்போ என்ன அர்த்தம்னா பாறைகள்னா தண்ணியே உறிஞ்சாதுன்னு அர்த்தம் இல்லை, டெஃபினட்டாக உறிஞ்சும். நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பாறைகள்ங்கிறது என்னவா இருக்கணும்னா அப்சார்ப்ஷன் ரேட்டுங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் பயன்படுத்தக்கூடிய கற்கள் சரியாக இருக்கு அப்படின்னு அர்த்தம், சரிங்களா. குவாரிங், குவாரிங்கிறது இதை எப்படி சார் வெட்டி எடுக்கிறாங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. குவாரி, கல் குவாரி அப்படின்னாலே உங்க எல்லாருக்குமே தெரியும், டேக்கிங் ஸ்டோன்ஸ் அவுட் ஃப்ரம் தி நேச்சுரல் ராக், பாறைகளை எடுக்கிறது. அதெல்லாம் பை ஹேண்ட் டூல்ஸ், கொஞ்சம் சின்ன இடமா இருந்துச்சுன்னா ஹேண்ட்ல இருக்கக்கூடிய ஹேமர், ரோட்டரி ஹேமர், மெஷின் ஹேமர், ஹைட்ராலிக் ஹேமர்னு சொல்லக்கூடிய மிஷின்ஸ் மூலமா அதை ஒன்றொன்றாக செதுக்கி எடுக்கிறது, குடைந்து எடுத்தல். இரண்டாவது பிளாஸ்டிங், ஒண்ணுமே இல்லை அதிகமாக இருக்குன்னா அதை தூள் தூளாக சிறு அடிக்கிறதுக்காக வெடிகுண்டுகளை செட் பண்ணி அதை வெடிக்க வச்சு அதன் மூலமா வரக்கூடிய அந்த துகள்கள் ஸ்பிளிட் ஆகக்கூடிய அந்த கற்கள் அதான் என்ன பண்ணுவாங்கன்னா தனித்தனியா எடுத்து குவாரிங் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் குவாரிங். அடுத்து யூசஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ், இதெல்லாம் வச்சு நம்ம என்னதான் சார் பண்ண போறோம், இந்த ஸ்டோன் எதுக்காக தான் நமக்கு பயன்படுது. முதல் விஷயம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட், அதுல மிக மிக அவசியம். இரண்டாவது ஃப்ளோர் கவரிங், ஃப்ளோர் கவரிங்னா சிமெண்ட் தரையில நம்ம தளம் போடுறோம் அப்படின்னா தளத்துக்கு கற்களோட அவசியம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக ரோடு அண்ட் ஃபுட்பாத், ரோடுக்கு தேவை கற்கள், செங்கல் ஜங்க ஜல்லிக்கற்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஜிப்சம்னு சொல்லக்கூடிய ஒன் ஆஃப் தி டைப் ஆஃப் ஸ்டோன்ஸ். ஜல்லி இல்லாம நம்மளால வீடு கட்ட முடியாது, ஜல்லி இல்லாம நம்மளால ஃப்ளோர் கவரிங் போட முடியாது, கான்கிரீட் தளம் போட முடியாது, ஜல்லி இல்லாம ரோடோ அல்லது ஃபுட்பாத்தோ நம்ம போடாம இருக்க முடியாது. அடுத்ததாக ரயில்வே டிராக்,
ரயில்வே ட்ராக்ல எல்லா இடத்துலையும் என்ன இரும்பு தானே இருக்கு அப்படின்னு பாக்கலாம். இரும்புக்கு கீழே கான்கிரீட், அந்த கான்கிரீட்டுக்கு கீழே ஜல்லி கற்கள் கொட்டி வைத்திருக்கிறத உங்களால பார்க்க முடியும். எதனாலன்னு கேட்டீங்கன்னா, அதிர்வுகளை தாங்கக்கூடிய, அதிர்வுகளை உள்ளிழுக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இயல்பாவே ஸ்டோனுக்கு ஜாஸ்தி. அதற்காக அடுத்து பிளாஸ்ட் ஃபர்னேஸ் ஃபிளக்ஸ். பிளாஸ்ட் ஃபர்னேஸ்ங்கிறது ஒண்ணுமே இல்ல, நெருப்பு அதிகமாக இருந்து உருக்கக்கூடிய உருக்க ஆலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய உருக்கக்கூடிய இடம், மெட்டலை உருக்கக்கூடிய இடம், அந்த இடத்துல ஃபிளக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபிளக்ஸ்னா கவர் பண்றது. கவர் பண்ணி என்ன பண்ணுன்னா, அந்த ஹீட்டை டிஸ்இன்டிகிரேட் ஆகி வெளியில போகாம உள்ளுக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் பிளாஸ்ட் ஃபர்னேஸ் ஃபிளக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதற்கே நமக்கு ஸ்டோன்கள் பயன்படுது. அடுத்ததாக ஆர்கிடெக்சரல் கிளாடிங். கிளாடிங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை, கைவினை பொருட்கள் மூலமா நம்ம சிலைகள் செய்யறோம் இல்லையா, சிலைகளை செதுக்குவது. இப்போ ஒரு கல்லை எடுத்து அதை செதுக்கிறதுங்கிறது வேற, ஒரு பில்டிங்கை கட்டி முடிச்சு கற்களை நம்ம பயன்படுத்திட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேல நம்ம என்ன செய்யறோம், நகாசு வேலைன்னு சொல்லுவாங்க இல்ல, அந்த வேலைகள் சின்ன சின்ன வேலைகளை எடுத்து செய்யறோம் இல்லையா, அந்த வேலைகளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி யூசஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ். அடுத்து காமன்லி யூஸ்டு ஸ்டோன்ஸ் இன் இந்தியா. நம்ம இந்திய நிலப்பரப்புக்கு என்னென்ன கற்கள்லாம் அதிகமா நம்ம பயன்படுத்துறோம், அது எந்தெந்த ஏரியால இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். கிரானைட். கிரானைட்டுக்கு இருக்கக்கூடிய அதிக சப்ளையர்ஸ் எங்கன்னு பாத்தீங்கன்னா, சென்னையில இருக்கு, ராஜஸ்தான், ஒரிசா, பீகார் போன்ற பகுதிகளில் இருந்து கிரானைட் சப்ளை ஆகுது. சாண்ட்ஸ்டோன், மணல் கற்கள், அதை பொறுத்த மட்டும் ஆந்திரா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா பகுதிகளில் இருந்தும். லைம்ஸ்டோன், சுண்ணாம்பு கற்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்தமான் மற்றும் குஜராத்ல இருந்தும். லேட்ரைட் அப்படிங்கக்கூடியது பீகார் அண்ட் கேரளால இருந்தும். மார்பிள் அப்படிங்கக்கூடிய கற்கள் மைசூர்ல இருந்தும், ஆந்திரால இருந்தும், உத்தரப்பிரதேசில இருந்தும் சப்ளை பண்ணப்படுது. இந்த ஸ்டேட்டோட பேர்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் குவஸ்டின்ஸ் தட் கேன் பி ஆஸ்க்ட் இன் மல்டிபிள் சாய்ஸ் குவஸ்டின்ஸ். நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய வீடியோ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம கொண்டு கூடக்கூடிய வீடியோ, நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் குவஸ்டினை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்க ஸ்கிப் பண்ணி பாக்குறதுனால பல மல்டிபிள் சாய்ஸ் குவஸ்டினோட ஸ்கோப்பை நீங்க மிஸ் பண்ற மாதிரி ஆயிடும். அதனால வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you so much.